ஃபோர்த் சம் 84, 90 and 120 கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சது வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து HCF கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ 3 கொடுத்துருக்காங்க ரைட்டா. இப்போ 3 கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 HCF கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஒன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே வாங்க சமுக்கு போகலாம். ஆன்சர் 84 and 90 ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். மூணெல்லாம் கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 தான் எடுத்து எழுத போகிறோம். இங்கே ஏ வந்து என்னது 90 எடுத்துக்கலாம் ரைட்டா, பி வந்து 84 எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சம்முக்கு போயிடலாம். ஏன்னா 90 தட்ஸ் ஈக்குவல் டு 84. 90ல் 84 ஒன் டைம் தானே இருக்குது, ப்ளஸ் 90 - 84 6. ஓகே ஹியர் 6 நாட் ஈக்குவல் டு 0 எழுதிடலாம். ஹென்ஸ் தேர் இஸ் எக்ஸிஸ்டிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 84 எடுத்துகிட்டு 6 இங்கே போடுவோம். 10 6 60 15 எடுத்துட்டோம்னா 90 வரும் ரைட்டா. அப்போ 90க்கு முன்னாடி என்ன வரும், 14 பார்ப்போம். 14 × 6 செஞ்சு பார்க்கலாம். 14 × 6 4 6 24 6 1 6 84 கரெக்டாக வருங்க பாருங்கள். அப்போ 14 இங்கே போட்டுட்டு ப்ளஸ் 0 ரைட்டா. ஹியர் த ரிமைண்டர் இஸ் 0. ஹென்ஸ் தி HCF ஆஃப் 84 and 90 சரியா, 90 இஸ் இதுதான் HCF 6 இஸ் 6. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட HCF 6 இருந்துச்சு இல்லையா, நம்ம ஆல்ரெடி 120 இங்கே வந்து இருக்குது. இந்த 6 இந்த 120 செஞ்சு வர ஆன்சர் தான் இந்த மூணத்தையும் சேர்த்துள்ள HCF. ஓகே எழுதலாம் 6 at 120 தான் அடுத்து. இப்போ ஏ ஈக்குவல் டு 120, பி ஈக்குவல் டு 6. எதனால், ஏ கிரேட்டர் தான் பி அந்த கண்டிஷனால. ஸோ நம்ம 120 ஈக்குவல் டு 6 × 120 எத்தனை 6 இருக்குது பாருங்க, 10 6 are 60 20 6 are 120 ரைட்டா, ப்ளஸ் 0. அப்போ ஒரு ஸ்டெப்லேயே நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஹியர் த ரிமைண்டர் இஸ் 0. ஸோ த HCF ஆஃப் 84, 90 and 120 is 6. Okay, the 6 is our answer. So, the problem is completed.